பாத்து மெதுவ இறக்குங்கடி. ஏய் பாப்பா கொஞ்சம் நில்லு. மாமா கிட்ட குத்தாட்டம் குதுகலமா போட்டு போறது. நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க இல்ல. அப்ப அவளுங்க அவங்க ஏதோ வயித்து பொழப்பு பண்றாங்க. கும்பலா குதுகலமா இருக்கீங்க. அதுல ஒருத்தி மட்டும் சைலண்டா இருக்கா? புதுசா சமைச்ச பொண்ணும் எங்களை பத்தி பேசு. அவளெல்லாம் பத்தி பேசினா நல்லா இருக்காது. இங்க பாரு கோவம்லாம் வருது. எங்க பாப்பா உன் கோவத்தை காட்டு. வாடி
நான் இப்படி எனக்கு என்னாச்சு? நீங்களா யாரு? ஒரு நாள் ரயில்வே ட்ராக்ல அடிபட்டு கிடந்தீங்க. உங்களை உள்ள வர சொல்லுமா? உங்க வேண்டுதல் எதுவும் வீண் போகலமா? அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்ல. ஆனா கொஞ்சம் மெமரி லாஸ் ஆயிருக்கு. எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டா போதும். அவருடைய உடல்நிலையில இப்ப நல்ல முன்னேற்றம் இருக்கு. நீங்க இவரை அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அவருடைய நண்பர்கள், அவரு பழகிய இடங்கள், அது மட்டும் இல்லாம பழைய சம்பவங்கள்லாம் ஞாபகப்படுத்தினீங்கன்னா அவருடைய சுயநினைவு ஞாபக சக்தி எல்லாம் முழுமையா திரும்பிடும். இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தைரியமா ஊருக்கு போகலாம். முக்கியமா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு நல்ல சத்தான உணவுகளா கொடுக்கணும். உதாரணத்துக்கு நல்ல ஜூஸ், பழ வகைகளா கொடுங்க. அவருடைய ஆரோக்கியம் முழுமையா குணமாயி வந்துடும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா யூ ஆல்வேஸ் வெல்கம். சரிங்க டாக்டர். யார் பெத்த புள்ளையோ, நீதாயா இவனை காப்பாத்தணும்? எதுக்குதான் இந்த புள்ளைய இப்படி சோதிக்கிறானோ? இவ்வளவு அழகான புள்ள இப்படி ஆயிட்டானே. அழாதீங்கம்மா, நீங்களே அழலாமா. நீங்க தான் ஆறுதல் இருக்கணும். மனசு கேக்கலம்மா, எப்பதான் இந்த புள்ளைக்கு பழைய ஞாபகம் வருமோ? அம்மா, அவங்க உறவுக்காரங்களை பார்த்தா பழைய ஞாபகம் வந்துடும் டாக்டர் சொல்லிருக்காருலம்மா. இந்த நிலைமையில எப்படிமா கூட்டு போறது? நம்ம மாதிரி கூட்டு போனா யாருக்கு என்னமா தெரியும்? என்னடி சொல்ற? ஏற்கனவே அடிச்சு இப்படி ஆயிடுச்சு, இப்படியே கூட்டு போனா என்ன ஆகுமோ? கூத்தாண்டவரே, ஒரு நல்ல காரியத்துக்காக உன்னை நம்பி இறங்குற, நீ தான் துணையா இருக்கணும். உங்களை இப்படியே கூட்டிட்டு வந்தா திருப்பி யாராவது ஏதாவது செஞ்சிருவாங்களோடுதான். உங்களை இப்படி மாத்தி கூட்டிட்டு வந்தோம். எங்களுக்கு இதை தவிர வேற வழி தெரியலையா? இதுலதான் தப்பு இருந்த எங்களை மன்னிச்சிரியா? என்னை காப்பாத்தி
என் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்ச உங்களை போய் நான் தப்பா நினைப்பேனா சீக்கிரமா கொண்டு ஏன் கார்த்தி ஒரு மாதிரியா இருக்க? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை வரும்போது ஒருத்தர் மரத்தடியில உழுந்தாருல்ல, ஆமா, அவரு வேற யாரும் இல்ல, யாரு? எங்க அப்பா தான். என்ன சொல்ற? உங்க அப்பாவா? ஆமா. அப்படியே பேசாம இருந்துட்ட? பேசிருக்கலாமே. நீ இந்த நிலைமையில எப்படி நான் ஒரு பையன் சொல்றது? என்னதான் உனக்கு நடந்துச்சு எங்களுக்கு எதுவுமே புரியல. நீ யாரு என்னன்னு எங்களுக்கு புரியல. என்னதான் உன் கதை? சொன்னாதானே தெரியும் எங்களுக்கு. சொல்லு கார்த்தி, சொல்லுங்க கார்த்தி. சொல்லுங்க கார்த்தி, என்னதான் ஆச்சு? சொல்லு, சொல்லுங்க கார்த்தி. போ மாஸ்டர், அப் போ மாஸ்டர், சிம்போ ஷே ஹோஷர் ஹோஷர் இப்படி கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டு உடம்ப கன் மாதிரி வச்சிருக்கற, ஆனா ஃபிகர மிஸ் பண்ணிட்டே மச்சி. என்னடா சொல்ற? ஒண்ணு இல்ல மச்சான், இவன் ஒரு வருஷம் ஒரு பொண்ண கரெக்ட் பண்ணிட்டு இருந்தான்ல, சைக்கிள் கேப்ல அவன் தம்பி ஓடிட்டு போயிட்டான்டா. அதான் ஊருக்கே தெரியுமே. அதை விடு மச்சான், ஐடி கம்பெனில வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தியா? அப்ளிகேஷன் போட்டுக்கடா, கண்டிப்பா வேலை நம்மளுக்கு தான். இதே தான் சொல்லுங்கிற ரொம்ப நாளா. சரி சரி, அப்பா கிட்ட போயிட்டு வரலாமா? ஆமா, நான் இப்போ ஒரு இன்டர்வியூ பண்ண. என்னடா சார், நம்ம கலெக்டர் மச்சான், சூப்பர் ஃபிகர்ரா. கண்ணா, லட்டு தின்ன ஆசையா? ஒரு லட்டில் பார்த்தா ஸ்வீட் கடையே வருது மச்சா. இடியட், என்னடா சொல்றா மச்சான்? நம்மள இடிக்க சொல்றாடா. கண்ணாடி இருக்கு.
கவலைப்படாதீங்க, என் பையன் எப்படி காப்பாத்திடுவான், நீங்க பத்திரமா கரைக்கு வாங்க. அப்பா, காப்பாத்தினதுக்கு நன்றி கூட சொல்லாம என்ன திருடன் பாக்குற மாதிரி பாக்குறீங்க? ஆமா, நீ திருடன் தான். இங்க காப்பாத்துற மாதிரி காப்பாத்திட்டு இந்த செயின திருடிட்டியடா. உன்னை எல்லாம் ஆத்தோட விட்டுருக்கணும், கஷ்டப்பட்டு காப்பாத்தனால எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். பொடி நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்கடி. சீக்கிரம் சொல்றீங்க, நாம இங்க இருந்து எவ்வளவு தூரம் போனோம் தெரியுமா? இது என்ன சாதாரண கடை நினைச்சீங்களா? அது தெரியுது பாருங்க திட்டு, அதுல தங்கிட்டு நாளைக்கு காலைல போயிடலாம். என்னங்க பாக்குறீங்க, இது என்ன டவுன் நினைச்சீங்களா? லெஃப்ட் எடுத்து ரைட்டு போனா பிள்ளையார் கோயில் வரத்துக்கு. இது என்ன சாதாரண காடா, இதுல சிங்கம் யானை கரடி புலி இதெல்லாம் எவ்வளவோ இருக்குது. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா ஆத்தோட போயிட்டு தான் சொல்லிடுவேன். ஹலோ ஹலோ, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நான் ஹாஸ்டல்ல தங்கி பிஎஸ்சி படிக்கிறேன். நீங்க? என் பேர் கார்த்திக், எம்எஸ்சி முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. உனக்கு மட்டுமா பசிக்குது? எனக்கும் தான் பசிக்குது, என்ன பண்றது. சரி இருங்க வர. என்ன தனிய விட்டு போறீங்க? இருங்க இங்க வேற. இந்தாங்க. நீங்க சாப்பிடலையா? நீங்க கொடுத்தாதானங்க. இந்தாங்க. நீங்க சாப்பிட்டு இங்க படுங்க, நான் அங்க படுத்துக்கிறேன்.
செத்து பண்ண பூச்சிங்க, இதுக்கு போய் பயந்து காலங்காத்தால வெறுப்பேத்திக்கினேன். ஐயோ, சரி வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க. ஐயோ, என்னால நடக்கவே முடியல. வயிறு வலிக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஊர் வந்துரும், அங்க போய் பாத்துக்கலாம் வாங்க. இது அந்த வலி இல்லங்க, இது வேற வலி. அப்போ இப்பதான் பெரிய மனுஷி ஆனீங்களா? நான் பெரிய மனுஷி ஆகி 4 வருஷம் ஆச்சு. சாரிங்க. இந்தாங்க. வாங்க போலாம்.
ஏன்பா கார்த்தி, இந்த பொண்ணு தான் தாத்துல விழுந்ததா காதல் தோல்வியில? நான் குதிக்கல, கால் தவறி விழுந்துட்டேன். நாங்க காதல் தோல்வியோன்னு நினைச்சிட்டோம். நீங்க எங்க ஃபீல் பண்றீங்க? கிராமத்து மக்கள் எல்லாம் இப்படி தான் இருக்க செய்வாங்க. வாங்க. ஏன்பா ஒரே பதட்டமா இருக்கீங்க? அங்க என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. ஆத்துல வேற நிறைய முதலைங்க இருக்கு, அதான் ஒரே பயமா இருக்குப்பா. கார்த்திய பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா, நீங்க பயப்படாதீங்க, அவன் வந்துருவான். அப்பா கார்த்தி வந்துட்டான்பா. ஏய் கார்த்தி, என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்லடா. உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையாப்பா? இல்லப்பா. ராத்திரிலாம் எங்கப்பா தங்கியிருந்தீங்க? அது ஒரு பெரிய கதைப்பா. காட்டிலே தங்கிட்டு காலைல புறப்பட்டு வந்துட்டோம். சரி, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து சேர்ந்தது. ஆமா, உட்காந்து உட்காரு. வா, ஆமா. என்னம்மா அந்த பொண்ணுங்களை பாக்குறியா? நேத்தே நம்ம பசங்கள்ட்ட சொல்லி அவங்க தங்கியிருந்த இடத்துல கொண்டு போய் விட்டு வந்தாச்சுமா. தேங்க்ஸ். இருமா, ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல அங்கிள், ஹாஸ்டல்ல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, நான் இப்ப கிளம்புறேன். அப்படியா? சரிம்மா. கார்த்தி, அப்பா நீ துணியை மாத்திக்கிட்டு இந்த பொண்ணை கொண்டு போய் விட்டு வாப்பா. போ. இந்தாங்க. இல்ல பரவாயில்ல. என்னம்மா நீ இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போனா இப்படி, இதையாவது வாங்கிக்கம்மா. பா, பார்த்து பத்திரமா கொண்டு போய் விட்டுவேன். சரிப்பா. வரேன் அங்கிள். சரி, போயிட்டு வாமா. அப்படியா? நீங்க வருவீங்களா? கூட்ட வருவேன். இவர்தான் காப்பாத்தினாரு. ஓகே, பரவாயில்லங்க. என்ன தலை மூழ்கி எள்ளு நிற பொட்டு வச்சி என்னோட சேர வந்தா தேவத பொரு தேவத. பவளக்கொடி பழியிருங்க, பவள முகத்து காட்டு. என்ன அழகா இருக்கா? என்னங்க அதுக்கு இல்லமா? ஏய், உன் கட்டழக பாத்து என் கண்ணெல்லாம் கூசு பாத்துக்கோ. மறைச்சிட்டேங்க. இந்த தங்க சங்கிலியை எப்படி வாங்கணும் தெரியுமா? எப்படிங்க? உன் தங்க முகத்தை பார்க்க ஊர்ல உள்ள கிறுக்கு பீரோட டீ குடிக்க வரான். உன் தங்க கைனால அவங்களுக்கு டீ கொடுத்தனா அந்த டீல ஒரு ஈ கிடந்தா கூட அதை தூக்கி தூரம் போட்டு குடிக்கான். நான் டீ போட்டோம்னா என் முகத்தை எந்த போய் பார்க்க அப்படின்னு துப்புதான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? நான் வந்து பிரம்மச்சாரி ஆயிரணும் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தேன். உலகடைக்கு ஐஸ்வர்ய மாதிரி பளிச்சுன்னு வந்து உன் முகத்தை கண்ணு பத்தியா அன்னைக்கு விழுந்து வந்தான். உன் சத்தி வந்து எந்திக்கவே இல்லை. உங்களை வயசானவர் நினைச்சேன், இவ்வளவு விவரமா இருக்கீங்களே. காலங்காத்தால மானத்தை வாங்குற சேர மாட்டேன். மச்சி, ஆத்துல குதிச்சு பொண்ண காப்பாத்தினா சரி, இப்படியே கரை கூட்டு வருவ நினைச்சா காட்டு கூட்டு போயிட்டா கூட்டு போனா சும்மா இருங்கடா. அந்த பக்கம் முதல்ல இருக்கு தெரிஞ்சா இந்த பக்கம் கூட்டு வந்தான் இருந்ததா? தெரிஞ்சவே மாட்டான்டா, பேசியே கொண்டுறான்டா. டேய், அந்த மாதிரி கிடையாதுடா. நம்ம ஆள் கடையில இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? தம்பி, என்ன சாப்பிடுதே? ஊர்ல புதுசா கடை போட்டா மட்டும் பத்தாது, யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் தெரிஞ்சுக்கணும். சேர் கண்டா போ. எட்டு வந்து உட்காருங்க. இப்ப என்ன சாப்பிடுதே? டீ போடு. இதுக்கு இந்த பந்தாவா? பழகுடி, தம்பிக்கு ஒரு டீ போடு.
ஏய் நம்ம பாரா எப்படி சொல்லு உறாம பாரு நமக்கு பொருத்தமான பொண்ணு இவதான் நான் எப்பயுமே ஒரு டீ தான் குடிப்பேன் ஆனால் உன் கையில் போட்டு டீ ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இன்னொரு டீ போடு சரியான லூசு பையனாக இருக்கா ஐயோ ஆளும் இவனும் மச்சி இப்போ பாரு என்ன பண்ணுறேன் ம் என்னடா சொல்கிறான் உன் கையால் போட்ட டீ ஆறி போனாலும் அசத்தில் தான் இருக்கு சரியான லூசர் தப்ப என்ன பேசுறான் பாலகுடி உன்னை நான் அழகில் தான் நினைச்சேன் இவ்வளவு அறிவாளியா இருக்கிய பாரவனை பூரா வழியேற மாதிரி சிரிக்க வச்சு அசத்துட்டிய இங்க பாரு எழுதி வச்சுக்கோ இன்னொரு அஞ்சு வருஷத்துல இது பெரிய ஸ்டார் ஹோட்டல் ஆக போகுது பாரு என்னடி ரேவதி நானே குளிச்சுட்டு நீ இன்னும் குளிக்காமையே உட்காந்துட்டு இருக்க இன்னும் ஆத்துல விழுந்த ஞாபகத்திலே இருக்கியா ம் நீ வேணா ஃபோன் பண்ணி பேச வேண்டியது தானே உனக்கு என்னடி தயக்கம் நம்ம பொண்ணுங்க ஒரு பையன் கிட்ட ஒரு தடவை பேச ஆரம்பிச்சாலே மணி கணக்கில் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் நீ மட்டும் ஏண்டி தயங்குற ஏய் அவன் ஃபோன் நம்பர் கொடுறி நான் வேணா பேசுறேன் 9819096818 எங்க நம்பர் மறந்தாலும் அவன் நம்பர் இவ்வளவு ஃபாஸ்டா சொல்றேன் வாடி வெளியே போய் பேசலாம் இங்க சிக்னலே கிடைக்காத ஹலோ ஹலோ கார்த்திகா ஆமாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க ஆனா நீங்க கொண்டு வந்து விட்டுட்டு போன பொண்ணு தான் நல்லா இல்ல ஆமா நீங்க ரேவதியோட ஃப்ரெண்டா ஏய் கரெக்ட்டா சொல்றாண்டி எங்க வர சொல்ல 4 o'clock பஸ் ஸ்டாப்க்கு வர சொல்ல 4 மணிக்கு பஸ் ஸ்டாப் வந்துருங்க கண்டிப்பா வந்துருங்க சரிங்க ரேவதி சீக்கிரம் ரெடி ஆகி 4 மணிக்கு எல்லாம் போய்டுறீ ஓகே நீ கேட்ட பஸ் வந்திருக்கு போல ஓ ஹலோ சீக்கிரம் இருங்க ரேவதி சாரி ரேவதி என் மேல கோமா என்கிட்ட பேச மாட்டியா வர வழியில பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு அதான் என்கிட்ட பேசாத
இல்ல ரேவதி, நான் உண்மைதான் சொல்றேன். தயவு செஞ்சு பேசாத. என்னதனே தேடுன? ஆமா. உன்னை தான் தேடுன. டாண்டடாய். என்னது இது? திருச்சி பாரு. தேங்க்ஸ். சூப்பரா இருக்கு. ஏ வாட்ச் மாதிரியே இருக்கு? ஆமா. உன் வாட்ச் உனக்கு சூப்பரா தான இருக்கும். ஏ வாட்ச்? ஆமா. சம்திங் சம்திங் படத்துல ஜெயம் ரவி த்ரீஷாவோட உடைஞ்சு போன பொம்மையா ஒட்டி கொடுத்தார்ல, அதே மாதிரி தான் இந்த உடைஞ்சு போன வாட்சை ஒட்டி கொடுத்துருக்க. திருவிழா இருக்க பாட்டி எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் குளிச்சிட்டு வரேன். சரி, குளிச்சிட்டு வா. உனக்கு வாய்க்கு ருசியா டிஃபன் பண்ணி வைக்கிறேன். சரி பாட்டி. மாவ் என்ன பேத்தியே பாத்துட்டு இருக்கவா, போய் சட்டப்படி டிஃபன் ரெடி பண்ண போ. மகளை பார்த்து உனக்கு தலகாலே புரியல, போடா. என் பேச்ச எனக்கு பார்க்க தெரியாதா? நல்லா இருக்கீங்களா? சரி. நல்லா மச்சான், ஆளே காணோம், வர வர கண்டுக்க மாட்டேன். டேய், கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன்டா. டேய், அவனுக்கு என்னடா கவலை? மாமன் விட்டு சொத்து இருக்கு, அதுக்கும் மேல லட்டு மாதிரி மாமன் பொண்ணு இருக்கு. அந்த கோட்டைக்கே அவன் தான் ராஜா, அந்த கோட்டையில இருக்கிற தேவதைக்கே அவன் தான் ராஜா. டேய், ஒரு வாரம் வரலங்கதான் ஓட்டுறீங்களடா. என்னடா மச்சான், ஆளு ஊருக்கு வந்தாலா இல்லையா? வந்துட்டாடா. மாப்பிள்ள, அப்ப ஊர் திருவிழா முடிஞ்சானே, உனக்கு ரவதிக்கு கல்யாண திருவிழா. எந்த கொண்டாட்டம் வந்தாலும் உங்களை விட்டு நான் கொண்டாட மாட்டேன்டா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் டவுன் வரைக்கும் போயிட்டுறேன். சாயந்தரம் தோப்புக்கு போறோம். என்னடா மச்சான், இப்ப ஒண்ணும் இல்லையா? டவுனுக்கு போயிட்டு வந்துடா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் தோப்புக்கு போறேன். சரி வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அதான்டா. ஏய் ஹலோ. அம்மே, ஃபோன்ல இருப்பா? அப்பா, ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருந்தப்பா. ஏன்பா போய் சொல்ற? அது வந்து உன் அப்பனுக்கு மீன் மட்டும்தான் பிடிக்க தெரியும் நினைக்காத. ஒரு பிள்ளையோட மனசு என்னன்னு தெரியும். யாருப்பா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும்பா. எனக்கு தெரியுமா? அன்னைக்கு ஆத்துல விழுந்துருச்சுல, அந்த பொண்ணு தான்ப்பா நான் லவ் பண்றேன். நீ விரும்புறேங்கிறது முக்கியம் இல்லப்பா, ஆனா அந்த பொண்ணு உன்ன விரும்புதான்னு தெரிஞ்சுக்கோ. சரிப்பா. யூ ஆர் கிரேட் பா. எஸ். Thank you.
நம்ம வீட்டு மானம் கோயில போயிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு முடிவு கட்ட. இங்க பேசுன நாம தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். கொஞ்சம் அமைதியாரு. வீட்டுக்கு வருவாள்ல அங்க வச்சு பேசிக்கலாம். இப்ப வா போலாம். ஓகே சொல்லிட்டா. எனக்கு அப்படியே தெரியல. காஸ்ட் இருந்தாடா. அப்படியாடா? ஆமா. வாங்க எல்லாம் டிக்கெட் போலாம். ஓகேடா. அண்ணே மூணு ஸ்பெஷல் டீ அண்ணா. ஆ சரி சரி. இன்னைக்கு எப்படியாவது லெட்டரை கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட வேண்டியதான். இவங்க வேற உட்காந்துருக்கானுங்க. இந்த லெட்டர் எப்படியாவது கொடுக்கணுமே. இவனுங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தை எடுத்துருவானுங்களே. தம்பி தம்பி இத புடுறா. இந்த லெட்டர் அதோ அந்த அக்காட்ட எப்படியாவது கொடுத்துட்றா. மூணா தெரியல எட்டாம் நம்பர் வீட்டில் திவ்யான ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கிட்ட அப்படியே கொடுத்துருந்தேன். டே இந்த வயசுல உனக்கு காதல் கேக்குதாடா. காதல் எந்த வயசுல வேணாலும் பண்ணலாம், கல்யாணத்தை மட்டும் கரெக்டான வயசுல பண்ணா போதும். சின்ன பையன் பார்த்தா இவன் நம்மளோட பெரிய ஆளா இருக்கானே. ரேவதி
என்ன பா யார் அவன் யார கேக்குறீங்க கோயில உன் நெத்தில பொட்டு வச்சானே அவன் யாரு இந்த ஊர்ல வந்து உன் நெத்தில பொட்டு வைக்கிற அளவுக்கு அவனுக்கு எப்படி துணிச்சல் வந்துச்சு யார் அவன் கேக்குறல யார் அவன் அப்பா இவகிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லடா ஏய் சீனே அம்மா வர முகூர்த்தத்திலே உனக்கும் இவளுக்கும் கல்யாணடா நீங்க நினைக்கிறது நடக்காது எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது காத்து கூடதா இல்லனா நான் செத்து போடுவேன் என்ன சொல்ற அம்மாடி ஒரு வாய் சாப்பிடுமா ஏமா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்க நான் பைத்தியம் தான் காத்தி தவிர நான் வேற யாரையும் கையில படிக்க மாட்டேன் மாட்டேன் ஐயோ அம்மாடி சொல்லுமா பா பாப்பா சாப்பிட மாட்டேங்கிறடா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா என்னமா சொல்ற ஐயா சீக்கிரமா வாயா சரிமா வந்துற வாயா ரே சதிராமா தாமா தாமத்து நீ பெற்று எடுத்த பொண்ணுடா என் பேத்தி கால எடுத்து பச்சு தண்ணி கூட குடிக்காம கிடக்குறாடா அவளை போய் சமாதானப்படுத்தி சாப்பிட வைடா போப்பா போயா அம்மா ரேவதி ஏய் அப்பா மேல என்ன கோவமாடா ஏய் என்னைக்காவது நான் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கேனா ஏன் அப்படி நான் நடந்துட்டேன்னு எனக்கே ஒன்றும் புரியல எல்லாம் உன் மேலே வச்சிருக்க பாசத்தினால தான்டா அவன் நல்ல பையனாமா அவன் ரொம்ப நல்லவன்ப்பா உன் சந்தோஷம் தான்டா என் சந்தோஷம் பையனோட அப்பா அம்மா வர சொல்லு பேசி முடிச்சாலும் ஹலோ ரேவதி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க எப்போ உன் நெத்தியில பொட்டு வச்சனோ அண்ணில இருந்து ஊனனுப்பாவே இருக்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டாரு ஏ ரேவதி என்ன சொல்ற ஆமா அது வேற யாரும் இல்லடா நீதான் ஹேய் நிஜமா சொல்ற ஆமாடா எப்ப வந்து என் கழுத்துல தாலி கட்ட போற தலையட்டை எப்ப மாறினா இப்ப நாளா துடியாடா விட்டு போறீங்க
என்னடா தம்பிங்களா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அதை விடுங்கண்ணா, என்னைக்கு இருக்கிறத விட இன்னைக்கு தூக்கலா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா தம்பி. போய் சொல்லாதீங்க பாஸ், அந்த டீ கடையில் இருக்கிற பொண்ணை தானே கரெக்ட் பண்றீங்க. உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கு தெரிஞ்சது கூட அவளுக்கு தெரியலையே. ஒரு லெட்டராவது கொடுக்கலான்னு பாக்குறேன், அது கூட முடியல பாஸ். லெட்டர் கொடுத்து பொண்ணு கரெக்ட் பண்றதுலாம் ஓல்ட் ஸ்டைல் பாஸ். இப்பெல்லாம் தில்லா போய் லவ் சொன்னாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, நேரா போய் உங்க லவ் சொல்றீங்க, அப்புறம் பாருங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. வாங்க டீ சாப்பிடுறீங்களா? இல்லைங்க, உங்கள்ட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுது. பரவாயில்ல சொல்லுங்க. சொல்கிறேன், ஆனால் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன தைரியம் தான் இவ்வளோ கல்யாணம் பண்ணணும் கேப்ப? நான் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? பொண்ணு இருந்தால் நாலு பேர் கேட்க தான் செய்வாங்க. என்ன பேச்சு? பெரிய தப்பு தாலிய மறைச்சு மறைச்சு சொல்லி என் மானம் மரியாதை கருமெல்லாம் போச்சப்பா. உன் கவர்ச்சியை காட்டி பணஞ்சம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா ஊர் உள்ள பேக்கெல்லாம் என்னை கார் துப்புற மாதிரி ஆகி போச்சு. போதும், தாலி எடுத்து வெளியே போடுமா? ஆமா, நான் கடையை பார்த்துக்கிட்டேன், நீ வீட்லயும் வேலையை பாருனா. சரி பாப்போலாம். வாங்க எல்லாம் வணங்க. ஆ வணக்கம் அம்மா, இது மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம் அம்மா. வாங்க ஐயா. வணக்கம் பாட்டி. வாங்க எல்லாரும் வாங்க அப்பா. மச்சான், மாப்பிள்ள சும்மா ஐயங்கார் விட்டு பையன் மாதிரி இருக்கண்டா. அதான் மச்சான், ரேவதி பார்த்தவொன்னே மயங்கிட்டா. ஆமா, வீரப்பன் மாதிரி இவ்வளோ ஒரு மீசை வச்சுருந்தா எவ்வளோ பாப்பா ஒன்னா. டேய் நிறுத்துங்கடா, நீங்களாம் எதுக்கு வந்தீங்க? என்ன ஓட்டுறதுக்கா? முதல்ல வந்தவங்கள பாருங்கடா. என்ன பண்றது அகிரே? நல்ல நேரத்துக்குள்ள முகூர்த்தத்தை குறியுங்க. நிச்சய பத்திரிகை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். மருங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு சின்னசாமி அவர்களின் பேரனும் திரு சண்முகம் அவர்களின் குமாரனும் ஆகிய செல்வன் கார்த்திக் என்பவருக்கும், விருதாச்சலம் தெய்வ திரு அப்பாதுரை பேத்திக்கும், திரு சேதுராமன் அவர்களின் குமாரத்தியும் ஆகிய செல்வி ரேவதிக்கும், நந்தனவரிடம் ஐப்பசி மாதம் 21 நாள் 7/11/2013 வியாழக்கிழமை சுக்லபட்சம் துவாதச திதி சுவாதி நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய சுபதினமான இன்று இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்துடனும் இரு வீட்டாரின் சம்மதத்துடனும் நிச்சயதார்த்தம் நடத்தப்படுகிறது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பேச வேண்டியதை பேசிக்கங்கப்பா. அவர் சொல்றதும் சரிதான். சங்கமா, நான் என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது, இவங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் என்ன, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கோங்க. ஓம் சதேவ லக்னம் புதினம் தாராபலம் சத்ரபலம் நித்யாபலம் தெய்வபலம் பிரதேச லக்ஷ்மி சுவாமி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சொன்ன ஞாபகம் இருக்கட்டும். சரி, நான் அப்புறமா பேசுறேன். பை. சீக்கிரம் உட்காருங்கடா. நம்ம எப்பவுமே சாப்பிட சொல்லிடுறேன்டா. டேய் புலி,
தேவையடா ஹலோ நான் வந்துடுறேன் பா அந்த டேபிள் காமிச்சிட்டு இருக்கேன் வச்சுட்டு பாங்க எடுத்து பாங்க போடா மச்சான் ஏண்டா கவலைப்படுற ரேவதி உனக்குதான் நாங்க இருக்கோம்ல உனக்காக எங்க உயிரே கொடுப்போம்டா அவன் தானா நிச்சயம் பண்றது தாலி கட்ட போற நம்ம மாப்பிள்ள தானா என்ன மச்சான் யோசிக்கிற அதான் நாங்க இருக்கோம்ல உனக்கு ஒரு பிரச்சனை விட்டு வேடிக்கை பாப்போமா பாத்து பத்திரமா போயிட்டுவாப்பா நிச்சயமா வேலை கிடைக்கும் சரி வரேன்பா சரிப்பா என்ன மச்சான் கல்யாணம் எல்லாம் ஆக போகுது இன்டர்வியூக்கெல்லாம் போற எப்படா மச்சான் ட்ரீட் மச்சான் வந்தவனே தரேன்டா ஓகே மச்சி ஓகேடா உனக்கு டைம் ஆச்சு ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ்டா சரி இந்த படம் நல்லா இருக்குல்ல எந்த காலத்துலமா இருக்க இந்த பார் நல்ல டிசைன் அவ கட்டினா ரொம்ப அழகா இருக்கும் ஆமா புள்ளி புள்ளியா அங்கிள் வாங்க மாப்ள வாங்க பாப்பா அப்பா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காரு பாட்டி அப்பா ஏதாவது சொல்லி விட்டாங்களா மாப்ள இல்ல அங்கிள் சென்னையில ஒரு இன்டர்வியூ விஷயமா போயிட்டு இருக்கேன் அதான் சொல்லிட்டு போலான்னு ஓ அங்கிள் ரேவதி அவ ரூம்ல இருக்கா மாப்ள போய் பாருங்க ஹே கார்த்திக் ஒரு சர்ப்ரைஸ் ஒரு குட் நியூஸ் சென்னையில் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறேன் வரதுக்கு 1 வீக் ஆகும் ஏ கார்த்திக் இன்னும் நம்ம கல்யாணத்துக்கு 15 நாள் தான் இருக்கு அழகான தேவதை இங்க இருக்கும்போது நான் அங்க போய் தங்கிடுவேனா சரி ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு போறதுக்கு முன்னாடி ஒரு முத்தம் கொடு அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பத்ரோ சரி நான் வரட்டுமா சீக்கிரம் வந்துருங்க பத்திரிக்கை அடிச்சு முடிச்சிட்டா இல்லம்மா அது நிறைய டிசைன் பார்த்து முடி பண்ணுமா ஐயோ நான் ஒரு மூணு பாட்டி நான் போயிட்டு வரேன் பாட்டி போயிட்டு வரேன் அங்கிள் ஆ போயிட்டு வாப்பா ஐயா ஒரு வாய் சாப்பிட்டு போங்க இல்ல பாட்டி ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு நான் போயிட்டு வரேன் பாத்து பத்திரமா போயிட்டு வாப்பா சரிங்க அங்கிள் வாங்க எப்ப வந்தீங்க ஆ இப்போதான் வந்தேன் இப்போதான் வந்தேன் சொல்றீங்க உடனே கிளம்பிட்டீங்க இல்ல சென்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன் அத சொல்லிட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்படியே சரி சரிங்க வரேன் ஏய் இருங்கடா அவன் இந்த வழியா தாண்டா வந்தவனோ வருவா வரட்டும் வாடா 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 ஏய் வந்துட்டான்டா வந்துட்டான்ல Hey! Hey! Go!
பாருண்டா, அவளை இத்தனோண்டு பிள்ளையிலேருந்து அங்கே இங்கே பார்த்து அப்படி இப்படி தேத்தி என் நெஞ்சுக்குள்ளே கோட்டையே கட்டி வச்சுருப்பேன். நீ குந்திராப்பில் வந்து பொத்தனாப்பில் தூக்கிட்டு போவ, அதை நான் பார்த்துட்டு இருக்க சொம்பியாடா. நான் சொம்பி யாருகிட்ட சாவுட. கார்த்தி, உன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சோகமா? கடவுளே உன்னை சோதிச்சிட்டாரு, ஆனால் அந்த கடவுள் உன்னை கைவிட மாட்டார். உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? நான் அங்கே இருக்கேன் கார்த்தி. ரேவதி, ரேவதி! என்னப்பா? என்னம்மா, மாப்பிள்ளை சென்னையிலேருந்து வந்துட்டாரா? இல்லைப்பா. என்னம்மா, வந்து ஃபோன் பண்ணி எங்கே இருக்காரு என்ன ஏதுன்னு கேளுமா. சரி. மாமா, கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் முறையாக பண்ணிட்டோம்மாம்மா. இதுக்கப்புறம் கார்த்திக் வந்து நம்ம ரேவதி கழுத்தில் தாலி கட்ட வேண்டியதான் பாக்கி. எந்த குறையும் இல்லாம கல்யாணம் தடபடலாம் நடக்கணும், அத நீ தான் பாத்துக்கணும். ரேவதி, என்னமாச்சு? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்குப்பா. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு. ஹலோ. ஹலோ மாமா, நான் ரேவதி பேசுறேன். சொல்லுமா. கார்த்திக் வந்துட்டாரா? என்ன வரலமா? சம்பந்தி என்னமா சொல்றாரு? கார்த்திக் இன்னும் வரலையாம்ப்பா. ரேவதி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி கார்த்திக் எங்க இருக்கான்னு பாக்க சொல்றேன். பா, அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது. நம்ம நேரில் போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடலாம். வா, போ, போயிட்டு வந்துடுறம்மா. வாங்க சம்பந்தி. நான் வந்துட்டேன், உன் பையன் வரலையே? இல்லை சம்பந்தி, நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். யோ, நான் பொண்ணை பெற்றவையா? தகுதி தராதரம் எதுவும் பார்க்காம என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கல்யாணத்தை சமாளிச்சேன். என் மகன் கண்டிப்பா திரும்ப வந்துருவான். வருவா வருவானா? எப்ப வருவான்? நாளை காலையில கல்யாணம், இது வரைக்கும் ஆளை காணோம். கேட்டீங்களா மாமா, வருவானா? யோ, வந்து அங்க வீட்டை பாரியா, சொந்தம் வந்து அத்தனையும் வந்து கிடக்கு. அவன் கேட்டா உன் பையன் ஓடி போயிட்டான்னு சொல்ல சொல்றியா? மாமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த பையன் இன்டர்வியூ போனோம் இல்ல, எவ்வளவு எடுத்துட்டு போனோம் யாருக்கு தெரியும்? தம்பி, அப்பெல்லாம் சொல்லாதீங்க, என் மகனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். யோ, இந்த மாதிரி ஒரு பையனை பெற்றதுக்கு ஒரு முழை கைத்தடி தொங்கிருக்கலாயா? வாங்க மாமா. இல்லாத புள்ளன்னு ஒன்று செல்லமா வளர்த்தேனம்மா, நீ கேட்டதெல்லாம் வாங்கி தந்த. அந்த பையனை பிடிக்கதுன்னு இதோ கல்யாணம் வரையும் வந்தாச்சு. இப்போ சரி, சொத்து பொத்து இருந்து என்னையா பிரயோஜனம்? என் பேத்தி ஆசைப்பட்டது நடக்கிறியே. கண்டிப்பா நடக்கும். டேய் சீனே, நாளைக்கு உனக்கு ரேவதிக்கும் கல்யாணம். நான் ஆசைப்பட்டது கார்த்திக்கு தான். கார்த்திக் கண்டிப்பா வருவாருப்பா. ஹலோ சிவா, நான் கார்த்திக் பேசுறேன்டா. கார்த்தி எங்கடா இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ, என் நிலைமையே வேற ஆயிடுச்சுரா. நான் எப்படி எப்படி இருக்கேன்னு எப்படா சொல்றது? டேய், நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன், அங்க வந்துருங்கடா. என்ன மச்சா, உங்க அக்கா பொண்ணு கல்யாணம் நின்று போச்சு, நீ என்னடா கவலையே இல்லாம சந்தோஷமா சரக்கு வச்சுட்டு இருக்கிறேன். எவன் கூட ஓடி போயிட்டான்னு பேசிக்கிறாங்க. உண்மையா மச்சா? என்னடா பேசிக்கிறாங்க? அவனை ஒரே அடிய மேல அனுப்பினதே நான் தான்டா.
மச்ச சொல்ற? ஏங்க இங்க கார்த்திக் என்ன? யாரு யார் வேணும்? இல்ல எங்க ஃப்ரெண்ட் கார்த்திக் இந்த ஏரியால தான் இருக்கான்னு கேள்விப்பட்டோம். அதான் நாங்க எல்லாம் தேடி வந்தோம். ஆமா உங்க ஃப்ரெண்டா கார்த்திக்? ஆமா இவர்தான் கார்த்திக். நீயாடா எங்க கார்த்தி? இன்னையே என்கிட்ட கேட்டா நான் எப்படா சொல்லுவேன்? நான் உயிரோட இருக்கிறது காரணமே இவங்க தான்டா. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குப்பா அதெல்லாம்? எல்லாத்துக்கும் காரணம் சீனு தான்டா. மச்சான் கிளம்புகடா, அவனை உண்டில் நாக்கிடுவோம். அமைதியா இருங்க, கோவப்பட்டா எதுவும் சாதிக்க முடியாது. கவலையே விடுறா, நாங்க இருக்கோம். நடந்தது விதிதானா? இல்லை இல்லையடா, ஏட்டை மாத்தி எழுதிவிட்டான். எதுதான் உண்மையடா? கடவுள் செய்தது குற்றம்னு ஊர் சனம் சொல்லுதடா. அவனும் ஓர் மனிதன் என்று நமக்கு தெரியலடா. கேள்வி உண்டா? கேட்பதனால் அர்த்தம் உண்டா? கடவுளை நாம் பார்த்ததுண்டா? அவன் செய்வதிலே குற்றம் சொல்ல. கட்டிடத்தை கட்டி வைப்பதும் கல்யாணக்கால் நட்டு வைப்பதும் கடலை கூட கலங்க வைக்கும். கடவுளே நீயடா, உன் படைப்பு தானடா. இவன் நிழலை பாரடா. உனக்கு நடந்தது விதிதானா? இல்லை இல்லையடா, ஏட்டை மாத்தி எழுதிவிட்டான். இதுதான் உண்மையடா. பூலோகத்தை படைத்தவனே, பூமியை இரண்டாய் உடைத்தவனே, உயிர் கொடுத்த மண்ணுக்குள்ளே உடலையும் நீ மறைத்தவனே. இறப்பு உண்டு பிறப்பு உண்டு, இவன் எழுதும் எழுத்திரண்டு. இரண்டு எழுத்து என்பதடா விதி எழுத்துதானடா. இவன் நிலையை பாரடா, உன் கண்ணீர் கலங்குமடா. உனக்கு நடந்தது விதிதானா? இல்லை இல்லையடா, ஏட்டை மாத்தி எழுதிவிட்டான். இதுதான் உண்மையடா, இதுதான் உண்மையடா, இதுதான் உண்மையடா, இதுதான் உண்மையடா. இந்த மாதிரி பண்ண அவனை என்ன பண்றதுனே தெரியலடா. அவனை சும்மாவே விடக்கூடாதுரா. ஏய் அவசரப்படாதடா, கொஞ்சம் பொறுமையாடுறா. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம்டா. இப்போ வேணாம், வந்து உட்காரா. எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுப்போம். நான் சொல்கிறது கேளு. என்ன புரியுதா? ஆ பார்த்துக்கலாம்டா. பாட்டி சீக்கிரம் வாங்க, வெளியில் போகிறா இருந்தாக்கா பசிக்குது. பாட்டி வெளியில் போகணும்ல. இந்த பாலை குடி அப்பா. ஆ சேவதிய வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போனா தானே அவள் சந்தோஷமாக இருப்பா. உள்ளே இருந்து ஒரு மாதிரியாக இருக்கா. பாட்டி நான் கூப்பிட்டா அவள் வரமாட்டா. பாட்டி வரமாட்டாளா? ஆமாம். இரு நான் வர வைக்கிறேன். என் செல்ல பாட்டி, நீங்கள் எது சொன்னாலும் கேட்பேன், சரியா? ரேவதி அம்மா, ரேவதி. என்ன பாட்டி? இங்கே வாமா. பாட்டி என்ன பாட்டி? ஏ நில்லு, மாமாவோட கோயிலுக்கு போயிட்டு வா. நான் போகல பாட்டி,
பாட்டி நான் சொன்னேன்ல நல்லா வாங்கி கட்டிட்டியா? அவ வருவாள்ல இரு. ஆமா. வர வர. ஏய் நில்லுடி, எவ்வளவு நாளா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடப்ப? எப்படி போறோம் பாத்தியா? கார்த்தி, டாக்டர் வேற உனக்கு திடீர் திடீர்னு ஞாபகம் வரதி வேற இருக்குன்னு சொல்லியிருக்காராண்டா. இப்போ இந்த நேரத்தில் அங்கே போகாதரா? சொன்னா கேளு. புரியுதா? நாங்கள்லாம் இருக்கோம்ல, நீ குணமாகிற வரைக்கும் இந்த கெட்டப்பில் இருக்கிறதாண்டா உனக்கு நல்லது. நாங்கள் வேணா ரேவதியை பார்த்து உண்மையை சொல்லிட்டு வரோம். நீ இங்கேயா? நாங்கள் போயிட்டு வரோம். ஆமாண்டா. பாட்டி, அப்பா எங்கே போயிருக்காரு? பாட்டி கால் வலிக்கு, மறந்து வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன், வந்துடுவான். ம், டெசினு சொல்றா, அன்னி நீ கோயில பார்த்து சந்தேகப்பட்டேன்னு சொன்னது சரியா போச்சுரா? அவன் வேற யாரும் இல்ல, கார்த்தி தானே திருநங்க விஷயத்துல வந்திருக்கான். என்னடா சொல்ற? நான் பார்த்தேன்டா. ஆமாண்டா. ஏய், நிஜமாலுமா சொல்ற? அவங்க பேசிட்டு இருந்த நான் கேட்டேன். அரவாணி வேஷத்துல வித்த காட்டுறானா? இனிமே அவன் என்கிட்ட தப்பிக்க மாட்டான்டா. சரிடா, எதுக்கும் நீ பார்த்து ஜாக்கிரதையா. நீ வைடா, நான் பாத்துக்கிறேன். கார்த்தி வேற திருநங்க கட்டப்புல ஊருக்குள்ளே வந்துட்டா. அவன் போய் ரேவதியை பார்த்து உண்மையெல்லாம் சொல்லிட்டான். ஏன், உன் கதை அவ்வளவுதான்டா? டேய், ஏதாவது பண்ணும்டா. இனிமே அவன் உயிரோட இருக்க கூடாதா? உயிரோட இருக்க கூடாது.
பண்ணுங்க இதுக்காக அங்க வந்திருக்கானுங்க. வாங்கடா. என்ன எவ்வளவு தூரம்? ரேவதி பக்கம் வந்தோம். ரேவதி பாக்கணுமா? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. மொதங்க வந்தோம். என்ன விஷயம்னு கேட்டேன். அவங்களதாங்க பாக்கணும். என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? உங்களை கைகளை உடச்சாதான் நீங்க சரி வரீங்க. ஓடுங்க, ஓடு, அடி, ஓடுங்க. இங்க பா, இனிமே இந்த பக்கம் வந்தீங்க தொலைச்சு விடும். தொலைச்சு எங்களை அடிக்க வர. எங்க கார்த்தி வந்துட்டான்டா, உனக்கு வைக்க போற ஆப்பு அப்ப தெரியும்டா உனக்கு. டேய் டேய், ரேவதி அப்பாவோட வண்டி வருதுடா. என்னங்கடா, என்ன விஷயம்? சார் சார், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் சார். என்னடா உண்மை? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி எங்க கார்த்தி ஒன்னும் ஓடி போலையா? அவனை அடிச்சு தூக்கி போட்டது உங்க சீனு தான் ஐயா. ஏய், சீனுவை பத்தி தப்பா பேசுனீங்க. தொலைச்சிருவோம், தொலைச்சு. நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார், நாங்க உண்மையதான் சார் சொல்றோம். வேணும்னா உங்க சீனு கிட்டே கேட்டு பாருங்க சார். டே கார்த்தி. சரி விடுறா, நானே போய் பேசிக்கிறேன். டேய் சீனே, டேய் என்ன கேள்விப்பட்டீங்க? ரேவதி கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணம் நீதான் கேள்விப்பட்டேன். எந்த பய சொன்ன? இல்ல சீனே, நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். அப்போ என் மேல சந்தேகம் வந்துருச்சு. இல்ல சீனே. மாமா, உங்க பார்வை, பேச்சு, தோரணை எல்லாம் மாறிடுச்சு. நீ பேசுறத பார்த்தா இப்பதான் எனக்கு சந்தேகமே வருது. ஆமா, நான் தான் அவன் ஆள் வச்சு போட்டேன். என்ன இப்போ ரேவதி எனக்கு தான் சொல்லி சொல்லி சின்ன வயசுல என் மனசுல ஆசை வளர்த்தீங்க. நானும் அதையே நினைச்சு மனசுல பெரிய கோட்டை கட்டி வச்சிருந்தேன். உடச்சிட்டீங்களே. இப்ப எவனோ ஒருத்தங்க ரேவதியை கட்டி கொடுப்பீங்க, நான் விரல் சூப்பிட்டு இருப்பா. நீ பேசுறது ஒண்ணும் சரியில்லை சீனே. ரேவதிக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். அப்படியா? ஆமா, எனக்கு பிடிக்காத எதையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். தெரியல உனக்கு? இல்ல சீனே, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ரேவதி விருப்பப்பட்டாங்கிற காரணத்தினாலதான் நான் இதை செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சமாதானம் பேசுறியா? சாமியா, சொல்லிக்கிட்டே இருக்க, பேசிக்கிட்டே இருக்க, நிம்மதியா போய் சேரியா? பாட்டி, மாமா யாரோ தோப்புல ஒரு பொம்பளை கடப்பாறையில குத்திருச்சு பாட்டி. அங்கதான் பாட்டி. அப்பா பாருங்க, நினைக்க மாட்டிய கண்ணு முன்னாடியே பாட்டி. பாட்டி பாருங்க.
வணக்கம் சார். அந்த கொலகாரன் பார்த்தேன்னு சொன்னீங்களே, அவன் எப்படி இருந்தான் சார்? அவன் பொம்பளை மாதிரி தெரியல, ஒரு திருநங்கை மாதிரி தான் தெரிஞ்சான். அதை பற்றி தனிப்பட்ட அடையாளம் என்ன சொல்ல முடியுமா சார்? நெத்தியில் ரெண்டு சைடும் சுருள் சுருளாக முடி இருந்துச்சு சார். கண்ணு பூனை கண்ணு, நல்லா வாட்ட சாட்டமாக ஆம்பளை மாதிரி இருந்தான். கண்டிப்பாக திருநங்கை தான் சார். அப்படியா? இது போதும், இதை வச்சு அந்த கண்டுபிடிச்சிடுறேன். சரிங்க சார், போகலாம். நன்றி சார். சார் 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 சார், நல்ல கேஸ் கிடைச்சிருக்கு சார். இதை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா மேல மேல போயிட்டே இருப்பீங்க சார். என்ன சொல்றேன்? இல்ல சார், ப்ரமோஷன்ல போயிட்டே இருப்பீங்கன்னு சொன்னா சார். ஆமா, இப்படி சொல்லி சொல்லி தான் ஒப்பம் ஒரே அடியா மேல போய் சேர்ந்துட்டா. இப்ப நீ வந்து என் உசுர வாங்குற, வாயா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளவு நல்லவ மாதிரியே நடிச்சிருக்கானே படுபாவி பையா. முதல்ல உன்னையும் அடிச்சு போட்டிருக்கான், இப்ப அவங்க மாமாவையும் கொண்டுட்டு அந்த பழியும் உண்மையிலேயே போட்டானே. அவனையெல்லாம் ஆண்டவன் நல்லா வச்சிருக்கான். உனக்குன்னு ஒரு நல்ல நேரம் வராமையா போயிடும். சரி விடு, பார்த்துக்கலாம். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. ஏ போலீஸ், உள்ள போயிருங்க, உள்ள போயிருங்க சீக்கிரம். என்ன சார் திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஏய் ஐயா, பத்தி கேள்வி கேக்குறியா? ஐயா யாருன்னு நினைச்சா? ஏய் இங்க பாருடி, சீரியஸான போலீஸ். நான் கூட சிரிப்பு போலீஸோன்னு நினைச்சேன்டி. ஏய் இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் என்கிட்ட வேணாம், ஒழுங்கா கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. கொஞ்சம் தள்ளுங்க சார். சார் என்ன சார் பிரச்சனை? சேதுராமையாவும் உங்க அழகை கொலை பண்ணிட்டு தான் எனக்கு புகார் வந்திருக்குது. அது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் சார். நாங்க கொலை பண்ற அளவுக்கு அந்த மாதிரியான ஆளுங்கெல்லாம் இல்ல சார். இது சம்பந்தமா உங்க உறவுக்காரவங்க நல்லவங்க கிட்டவங்க யார் வந்தாலும் உடனடியா எனக்கு தகவல் சொல்லணும். வெளியூர் ஆளுங்க யார் நடமாட்டம் இருந்தாலும் இதை பத்தி உடனடியா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன பத்தி தெரியுமில்ல? ஏய் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, ஜாக்கிரத. முதல்ல நீங்க ஜாக்கிரதைய போங்க. போலீஸ் வேற வந்துருச்சு. இப்போதைக்கு நீங்க இருக்கிறது அவ்வளவு நல்லதா படல. எனக்கு தெரிஞ்ச தோழி ஒருத்தி ஈச்சங்காட்டுல இருக்கா, நீ அங்க போயிரு. நான் அவளுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கேன், பாத்துக்கோ. என்னண்ணே இது உன் பையனா? நீ போல ஏறி பாக்கட்டுமா?
சார்ந்து நானும் கொஞ்சம் நாடட்டும்மா. போயிருப்பும் படிப்புல ஏறி போல ஏறி பார்க்கட்டும்மா. நீ கொடுத்தும் சேலையில் உட்கார்ந்து நானும் கொஞ்சம் நாடட்டும்மா. அந்தரா பொன்னி அரிசி ஆசைப்பட்ட ஒன்ன நினைச்சி என் மனதை சுட்டு புட்ட நீ தாண்டி கிளியே. ஏன் கூட்டுக்குள்ளே குடியேறி நீ கூட்டாடு மயிலே. பாட்டி பாட்டி என்னச்சுனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? நம்ம ரேவதிக்கு அருமையான மாப்பிள பாத்துட்ட. மாப்பிள பாத்துட்டியா? அதனால நம்ம ரேவதிக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிளைய நானே பாத்துட்டேன். என்ன சொல்ற? பாத்துட்ட பாட்டி. பாட்டி எனக்கு கல்யாணமே வேண்டாம். ரேவதி நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்னும் தெரியாது. பாட்டி எல்லாம் பாத்துப்பாங்க, நீ சும்மாரு. அவன் சொல்றத கேளு. டச்சினு நீ ஏன் அங்கங்க மாப்பிள பாக்குற? நீ யாரா? மாம. இப்ப நான் என்ன செய்யணும் பாட்டி? நீயே கட்டிக்கோ. என்னடா கீழா ஊத்துற? சேசிடுறா. Cheers!
டேய் குறா. ஆமா மச்சான், ரேவதி எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச? டேய் ரேவதிக்கு மாப்பிள்ள பாத்திருக்கேன்னு ஒரு பொய்ய சொன்னேன்டா, அத உண்மைன்னு அந்த கேள்வி நம்பி வீட்டுல மகாராஜா மாதிரி மாப்பிள்ள நீ இருக்கும்போது வெளில இருக்கடா மாப்பிள்ள தர்ற, நீ தாண்டா மாப்பிள்ளன்னு சொல்லி கல்யாணத்தையே முடிவு பண்ணிடுச்சா பாட்டி. மச்சே நீ சரியா பிளான் பண்ணி தான் மச்சி பண்ணிருக்க. மச்சான் கார்த்தி வந்தாலும் வருவான்டா. அவன் வந்தா வீட்ல இருந்து கிளம்பிட்டா. கார்த்தி அவசரப்படாத, சொன்னா கேளு, நிறைய பிரச்சனை இருக்குடா, சொன்னா கேளுடா. ச்சே ஹலோ மாதேஷ், அவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம போயிட்டே இருக்கான். மச்சான் என்னடா சொல்ற? நான் அவனதான் பாக்க போறேன்டா, நீ சீக்கிரம் வந்துரு. சரி மச்சான், நீ விடாத, ஃபாலோ பண்ணிட்டு போயினாரு, நான் வந்துடுறேன். ம், ஓகேடா. கார்த்தி சொன்னா கேளியா, உன்னை தனியா அனுப்ப பயமா இருக்கியா, நாங்களும் கூட வரோம். ஆமா கார்த்தி, சொன்னா கேளு. இல்லம்மா, எனக்காக நீங்க எல்லாரும் நிறைய கஷ்டப்பட்டீங்க, இனிமேலும் உங்க எல்லாருக்கும் கஷ்டம் மேல கஷ்டம் கொடுக்க விரும்பல. உங்களோட ஆசீர்வாதம் இருக்கிற வரையும் எனக்கு எதுவும் ஆகாதுமா, நான் வரேன். இன்னைக்கு தோப்புக்கு உரமாக போறது நீயா நானா பாத்துடா.
என்னையா பாக்குற, உன்னை கொலைக்காரனா பார்க்க கூடாதய்யா. இந்த சாமியாதாயா உன்னை பார்க்கறோம். இவனுக்கு இந்த சாமியே தண்டனை கொடுத்ததா நினைச்சுக்கோ. கார்த்தி போ, போயா போ, இனிமே எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நிப்பட்றா நிப்பட்றா. உனக்கு ஒண்ணும் இல்லையப்பா. ஒரு மாசம் ஒத்தி போடுங்க.